ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு பேட்ஸ்மேன் எதிர்கொண்ட மிகவும் கடினமான ஓவர் பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் மூன்று நாட்களுக்கு பிறகு பின்பாதியில் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாயிடும் அந்த மாதிரியான நேரத்தில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வது பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் அது போல தான் கிரிக்கெட் வரலாற்றின் மிக முக்கியமான ஜாம்பவானான ஷேன் வார்னே அவர்கள் வீசின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஓவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் லீடு வைத்து அவங்க விளையாடி கொண்டு இருப்பாங்க அப்போது எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு இவங்க நாலு விக்கெட்டுகளை எழுந்து தடுமாறிக்கொண்டு இருக்கும்போது ஷேன் வார்னே அந்த ஓவரை வீசுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான கிரியாக் மிக்மிலன் அந்த ஓவரை எதிர்கொள்வாங்க கிட்டத்தட்ட நைன்டி டிகிரியில் அவங்க வீசக்கூடிய ஒவ்வொரு பந்துமே திரும்பும் இதனால் இந்த ஒவ்வொரு பந்தையுமே எதிர்கொள்வதற்கு மெக்மிலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திணறி போயிடுவாங்க அவங்க வீசின முதல் பந்து லெக் சைடு ஆகுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க அப்படியே ஸ்டெம்பை குறி நோக்கி நைன்டி டிகிரியில் திரும்பும் இதனால் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாலை பேட்டால் எதிர்கொள்வதற்கு ரொம்பவே பயப்படுவாங்க அது ஆகி கேட்ச் ஆகிடுமோ அப்படின்னு பயந்து அவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய காலால் அவங்க தடுத்து விளையாடுவாங்க அதே போல தான் இரண்டாவது பந்தையும் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்கொள்ளும்போது அதுவும் கிட்டத்தட்ட நைன்டி டிகிரியில் டேன் ஆகும் அது அவங்களுடைய பேட்டில் பட்டு அதன் பிறகு உருண்டு போகும் அதன் பிறகு ஷேன் வார்னே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் ரொம்பவே க்ளோஸில் ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டிடுவாங்க அதன் பிறகு பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும் மூன்றாவது பந்தையும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லெக் ஸ்பின்னாக பேட்ஸ்மேனுக்கு லெக் சைட் தூக்கி போடுவாங்க ஆனால் அதை பேட்டால் எதிர்கொள்ள தைரியம் இல்லாத பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலால் எதிர்கொள்வாங்க அதே தான் நான்காவது பந்தையும் ஷேன் வார்னே அபாரமாக தூக்கி அவங்க லெக் சைடில் போடும்போது ஏதோ ஃபுட்பால் விளையாடுவது போல அந்த பந்தையும் தன்னுடைய காலிலே வாங்கி விளையாடுவாங்க மெக்மில்லன் இதை பார்த்த ஃபீல்டர்கள் அனைவருமே சிரிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய பந்து வீச்சு எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் இந்த அளவுக்கு பந்து திரும்பிச்சு அப்படின்னா அது எந்த பேட்ஸ்மனாலேயுமே எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பந்த அதே போல இவங்க சரியா ரொம்பவே அதிகமா லெக் சைடு பிச் பண்ணி அதை டேன் பண்ணுவாங்க அது எங்க ஸ்டெம்பை தாக்கி விடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல மெக்மிலன் தன்னுடைய பேட்டால அதை வந்து தடுத்து விளையாட முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு அருகிலே இருந்த மற்றொரு ஃபீல்டர் அதை அற்புதமா போய் கேட்ச் பண்ணி அவங்களை அவுட் ஆக்கிடுவாங்க இதனால ரொம்பவே வெறுப்பான பேட்ஸ்மேன் தன்னுடைய விக்கெட்டை இழந்து அந்த ஓவரில் ரொம்பவே தடுமாறி வெளியேறிடுவாங்க was missing out four tosses and video, like then he went for the he thought well i better hit one of these because i've kicked away two that i should have hit he's tried to play a ball that he should have kicked away because it's very difficult to control the ball way outside leg stump with a straight bat and he's just lobbed it up in the air kattich takes the catch and war picks up. in the video.